ஜூலை 11 நடந்த அதிமுக பொதுக்குழு செல்லும், இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி தேர்வானதும் செல்லும். சென்னை ஹைகோர்ட் பரபரப்பு தீர்ப்பு. அதிமுகவின் ஒற்றை தலைமை நோக்கம் நிறைவேறும். இபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் இன்பதுரை கருத்து. தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டு நியாயமான முடிவை பெறுவோம். ஓபிஎஸ் தரப்பு நம்பிக்கை. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக செயல்பட ஹைகோர்ட் அனுமதி. சமூக வலைதள பக்கத்தில் பொறுப்பை மாற்றினார் எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ்இன் அரசியல் எதிர்காலம் ஜீரோதான். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. அதிமுக பொதுக்குழு வழக்கில் இபிஎஸ்க்கு ஆதரவாக ஹைகோர்ட் தீர்ப்பு. பட்டாசு வெடித்தும் டான்ஸ் ஆடியும் கொண்டாடிய தொண்டர்கள். கேரளாவில் நாளை தென்மண்டல கவுன்சில் கூட்டம். திருவனந்தபுரத்திற்கு புறப்பட்டார் முதல்வர் ஸ்டாலின். தேர்தல் கமிஷன் அதிமுகவின் கட்சி விதிகளை மட்டுமே பார்க்கும். ஓபிஎஸ் ஆதரவாளர் கண்ணன் கருத்து. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். மதுரையில் தினமலர் சார்பில் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி. மக்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு. அதிமுக தலைமை அலுவலகம் தாக்கப்பட்ட வழக்கு. ஓபிஎஸ்க்கு சம்மன் அனுப்ப சிபிசிஐடி போலீசார் முடிவு. அரசு பள்ளிகளில் தொழிற்கல்வி பாடப்பிரிவுகள் மூடல். சேர்க்கை நடந்திருந்தால் ரத்து செய்யவும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. மாணவ மாணவிகள் அதிர்ச்சி. வடசென்னையில் உள்ள தொழிற்சாலைகளால் காற்று மாசு அதிகரிப்பு. தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கவலை. மாமல்லபுரம் கலை சின்னங்களை தூய்மைப்படுத்தும் திட்டம். தொல்லியல் துறையினர் பணிகளை தொடங்கினர். சென்னை மாயாஜால் தியேட்டருக்கு வழங்கப்பட்ட பட்டா ரத்து. ஹைகோர்ட் உத்தரவு. திருவள்ளூரில் 62,500 ஏக்கர் பரப்பில் நெல் அறுவடை பணிகள் தீவிரம். கொள்முதல் நிலையத்தை திறக்க விவசாயிகள் வலியுறுத்தல். சென்னை விமான நிலைய ஓடுபாதை நீளம் நீட்டிப்பு. விமானங்கள் தரையிறங்குவதில் சிக்கல் இருக்காது. விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவரின் சொத்துக்கள் முடக்கம். போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதால் அமலாக்கத்துறை நடவடிக்கை. தேசிய உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசே செலுத்தும். ஜாதி பாகுபாடு, வருமான உச்சவரம்பு கணக்கிடப்படாது. தமிழக அரசு அறிவிப்பு. அரசு இணையதளங்களில் கருணாநிதி படத்திற்கு தடை விதிக்க வேண்டும். ஹைகோர்ட்டில் வழக்கு. சென்னை மெட்ரோ ரயிலில் ஆகஸ்ட் மாதம் 56,70,000 பேர் பயணம். மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு 1,200 முதல் 3,000 ரூபாய் மட்டுமே சம்பளம் கூடியுள்ளது. சம்பள ரசீதில் விவரங்கள் இல்லாததால் பஸ் ஊழியர்கள் அதிருப்தி. ராகுலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி போராட்டம். தமிழகம் முழுவதும் வரும் 7ஆம் தேதி நடைபெறும் என்று அர்ஜுன் சம்பத் தகவல். அரசு ஊழியருக்கான சலுகைகள் பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு பொருந்தாது. தமிழக அரசு உத்தரவு. இந்து அறநிலையத்துறையில் செயல் அலுவலர் பதவிக்கான தேர்வு. ஹால் டிக்கெட் வெளியிட்டது TNPSC. ஆதி திராவிடர் பழங்குடியினர் கறவை மாடு வாங்க ரூபாய் 2.25 கோடி மானியம். ரூபாய் 7.50 கோடி மதிப்பிலான திட்டத்திற்கு அரசாணை. வள்ளலார் முப்பெரும் விழா கொண்டாட கிருஷ்ணராஜ வானவராயர் தலைமையில் 14 பேர் சிறப்பு குழு. இந்து அறநிலையத்துறை அறிவிப்பு. திருப்பத்தூர் அருகே சுடுகாடுக்கு செல்லும் பாதை ஆக்கிரமிப்பு. மீட்டு தரக்கோரி ஜோலார்பேட்டை எம்எல்ஏவை முற்றுகையிட்ட மக்கள். பல்லடம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சர்வர் கோளாறு. 12 மணி நேரம் காத்திருந்த மக்கள். கொள்ளிடம் ஆற்று நீர் புகுந்து தீவாக மாறிய கிராமங்கள். படகில் சென்று ஆய்வு செய்தார் கலெக்டர். திருப்பதி அருகே போதை ஊசி போட்டு சிறுமி கூட்டு பலாத்காரம். 3 பேருக்கு போலீஸ் வலை. போரூர் டாக்டரிடம் 70 லட்சம் மோசடி. 2 போலீசார் சேலத்தில் கைது. கீழடியில் 8ஆம் கட்ட அகழாய்வு பணி. சுடுமண் உரைக்கிணறு கண்டுபிடிப்பு. மதுரை ஏர்போர்ட் குப்பை தொட்டியில் கிடைத்த தங்கம். சிசிடிவி வீடியோவை ஆராய்ந்து கடத்தல்காரர்களை தேடும் அதிகாரிகள். காஞ்சிபுரம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 17 பவுன் நகை கொள்ளை.
அரை கிலோ வெள்ளி 2 லட்சம் ரூபாயையும் அள்ளி சென்றனர்.